ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே அத்தியாயம் 44 சுவர்ண பீட்டிகாபுர வர்ணனை. ஸ்ரீ பாஸ்கர பண்டிட் எங்களை அன்றிரவும் அங்கேயே தங்கி ஸ்ரீ ஸ்ரீபாதரின் தெய்வீக திருவிளையாடல்களின் வரலாற்றை கேட்குமாறு வேண்டிக் கொண்டார். மறுநாள் காலை ஜப தப நித்திய பூஜைகளை முடித்து கொண்டு ஸ்ரீ திரிபுராந்தகேஸ்வரர் கோயிலுக்கு சென்றோம். அந்த கோயிலில் ஸ்ரீ பாஸ்கர பண்டிட் ஸ்ரீ ஸ்ரீபாதரை பற்றி அற்புதமாக விளக்கி கூறினார். ஸ்ரீபாதர் பிறந்த இடம். அன்புள்ளவர்களே, ஸ்ரீ ஸ்ரீபாதர் உண்மையாகவே சிவஸ்வரூபமானவர். பீடிகாபுரத்திலிருந்து மறைந்தவுடன் அவர் காசிக்கு சென்றார். கங்கை நதியில் ஸ்நானம் செய்தார். பீடிகாபுரத்தில் அவருடைய அவதாரத்தால் உலகியல் வாழ்க்கை ஒரு புதுவேகம் பெற்றது. ஆகையால் பீடிகாபுரத்து பூமி தூய மண் ஜீவ சைத்தன்ய உணர்வை பெற்றுக்கொண்டது. எனவே எதிர்வரும் நூற்றாண்டுகளில் ஒரு மகா சமஸ்தானம் தோற்றுவிக்கப்பட்டு அவரது தெய்வீக பாதுகைகள் பிரதிஷ்டை செய்யப்படும். அந்த இடத்திலுள்ள மண் உயிர் துடிப்பு பெற்று மெதுவாக இந்த பூமி முழுவதையும் உயிர்க்கச் செய்யும். அந்த இடத்தில் உள்ள மக்கள் தெய்வீக விழிப்பை பெற்று அந்த தெய்வீக சக்தியின் ஈர்ப்பால் பீடிகாபுரத்திற்கு கவரப்படுவார்கள். ஆகையால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவரால் துவக்கப்பட்ட பிருத்வி தத்துவ யஜ்ஞம் பீடிகாபுரத்தில் தான் ஆரம்பித்தது. அவர் நடந்து சென்ற விளங்கிய அனைத்து இடங்களும் நமக்கு தெரியாமலேயே விழிப்பு அடைந்துவிடும். அந்த இடத்தில் காலடி எடுத்து வைப்பவர்கள் தெய்வீக சக்தியால் கவரப்பட்டு விடுவார்கள். அது மட்டுமில்லை, ஒவ்வொரு மனிதனுள்ளும் ஒரு பகுதி பூமி அவனுக்குள்ளேயே விளங்குகிறது. அதற்கு சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் என்ற பஞ்ச குணங்களும் உண்டு. ஆகையால் யோக சாஸ்திரப்படி சிந்திப்போமேயானால் அவரது தெய்வீக இரக்கத்தின் காரணமாக கருணையின் காரணமாக யார் உடலில் உள்ள பிருத்வி தத்துவம் எழுச்சி பெறுகிறதோ அவர் நிச்சயம் பீடிகாபுரத்தை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். பின்னர் நான், ஐயா, இவ்வுலகில் வாழும் மக்களில் பிருத்வி தத்துவம் விழிப்படைந்தவர்கள் பௌதீக உடல் ரீதியாக பீடிகாபுரத்திற்கு வருவார்களா என்று கேட்டேன். ஸ்வர்ண பீடிகாபுரத்தின் சிறப்பு. அவர் சிரித்துக்கொண்டே, உன்னுடைய கேள்வி நியாயமானதுதான். இங்குள்ள பீட்டிகாபுரம் போலவே ஸ்வர்ண பீட்டிகாபுரம் என்ற ஒன்று இருக்கிறது. ஸ்வர்ண பீட்டிகாபுரமும் பௌதீக பீட்டிகாபுரம் போல் பரந்து விரிந்து உள்ளது. ஸ்வர்ண பீட்டிகாபுரம் முழுக்க முழுக்க சைத்தன்யத்தாலே உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு சாதகனிடம் அந்த சைத்தன்ய சம்பந்தமான விஷயங்கள் தோன்றும் பொழுது அவர் ஸ்வர்ண பீட்டிகாபுர வாசியாகி விடுவார். பல்லாயிரக்கணக்கான மாட மாளிகைகள் சைத்தன்யத்தாலே கட்டப்பட்டவை. கணக்கிடப்பட முடியாத அளவிற்கு ஸ்வர்ண பீட்டிகாபுரத்தில் விளங்குகின்றன. யோகிகளும் மகான்களும் அந்த ஸ்வர்ண பீட்டிகாபுரத்தில் பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஊனக்கண்களுக்கு புலப்படாது. யோக தீட்சைக்கும் ஞான தீட்சைக்கும் அந்த ஸ்வர்ண பீட்டிகாபுரம் புலப்படும். காசியின் தனிச்சிறப்பான அடையாளங்கள்.
பஞ்சகோச யாத்திரை. அதே வகையில் சொர்ண காசியும் விளங்குகிறது. சைத்தன்யத்தையே பொருளாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள சொர்ண காசி பௌதீக நிலையில் உள்ள காசி நகரத்தை போலவே அதே அளவு வியாபித்துள்ளது. காசி யாத்ராம் கமிஷ்யாமி த்ரைவணி வசாமியகம் இதி புருவாண சததம் காசிவாச பலம் லபேத் என்று கூறுவார்கள். காசிக்கு போய் அங்கேயே வாழப்போகிறேன் என்று எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருப்பவர்களுக்கும் காசியில் வாழ்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் கிட்டுமாம். காசி விஸ்வநாதரின் பேரொருளை பெறுவதற்கும் அவருடைய சைத்தன்யம் சொர்ண காசியில் நிலை பெற்று விளங்குவதற்கும் ஒருவர் இடைவிடாது தன் மனதில் காசி விஸ்வநாதரையே தியானம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இதில் புரிந்து கொள்ளாமல் போவதற்கு என்ன இருக்கிறது? உன்னுடைய அன்னமய கோஷத்துடன் தொடர்புடைய பொருள்களால் உருவான பீட்டிகாபுரம் விளங்குகிறது. அதே போல ஐந்து விதமான கோஷங்களால் ஆன காசி நகரமும் விளங்குகிறது. பிராணமய பீட்டிகாபுரம் பிராணமயம் சார்ந்து இருப்பது போல பிராணமய காசியும் விளங்குகிறது. மனோமய கோஷத்துடன் தொடர்பு உள்ள மனோமய பீட்டிகாபுரம் போலவே மனோமய காசி விளங்குகிறது. விஞ்ஞானமய கோஷத்துடன் சம்பந்தப்பட்ட பீட்டிகாபுரம் போல விஞ்ஞானமய காசியும் விளங்குகிறது. ஆனந்தமய கோஷத்துடன் தொடர்பு உள்ள பீட்டிகாபுரம் போல ஆனந்தமய காசியும் விளங்குகிறது. நான் இந்த ஆனந்தமய பீட்டிகாபுரத்தையே சொர்ண பீட்டிகாபுரம் என்று கூறுகிறேன். அந்த ஆனந்தமய காசியையே சொர்ண காசி என்று கூறுகிறேன். பின்னர் நான் ஒரு அஞ்ஞானி. சிலர் காசியில் பஞ்சகோச யாத்திரை அதிக பலனை கொடுக்கும் என்று கூறுகிறார்கள். அதை பற்றி சற்று விவரமாக கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். பாஸ்கர பண்டிட் அதற்கு, குழந்தாய், பஞ்சகோச யாத்திரை என்பது ஒரு லௌகீக ரீதியான புனித யாத்திரைதான். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய சைத்தன்யமானது அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயமாகிய கோஷங்கள் வழியாக யாத்திரை செய்தாக வேண்டும். இதுதான் மிக மிக உயர்ந்த தெய்வீக இரகசியம் ஆகும். ஸ்ரீ ஸ்ரீபாதரின் கிருபையால் சாதகர்களின் பஞ்சகோச யாத்திரை செய்யும் அளவிற்கு பலமும் பக்குவமும் பெறுவார்கள். ஆகையால் அவர் ஐந்து பெரிய யஜ்ஞங்களை தன் யோக சக்தியால் செய்து அருளுவார். அதன் அடையாளமாக அவர் குறுங்கட்டா அருகில் பஞ்சதேவ மலையில் அவர் தர்பார் நடத்துகிறார். தெய்வீக இரகசியங்களை சீரிய முறையில் உள்ள ஆன்மீக சாதகர்களாலும் யோகசக்தி நோக்கு உடையவர்களாலும் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். அவை சாதாரண மனிதர்களுக்கு புலப்படாது என்று விளக்கி கூறினார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் கங்கையில் நீராடினார். கங்கா மாதா அவர் முன் தோன்றி அவரை தினமும் கங்கையில் நீராடும்படி கேட்டுக்கொண்டாள். அவரும் அவ்வாறே தான் தினமும் கங்கையில் நீராடுவதாக வரமளித்து அருளினார். கங்கா மாதாவின் சைத்தன்யம் ஐந்து கோஷங்களில் விளங்கும். அதாவது அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷங்கள் என்பதாகும். பின்னர் நான், மகாத்மாவே, கங்கா மாதாவோ நீரின் ரூபத்தில் இருப்பவள், அவளுக்கு எப்படி ஐந்து கோஷங்கள் இருக்க முடியும்? என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை என்றேன். ஸ்ரீ பாஸ்கர பண்டிட் ஒரு புன்னகையுடன், குழந்தாய், தெய்வங்கள் மந்திரங்களின் ரூபமாகும். அவைகளுக்கு தனியாக ரூபம் கிடையாது.
மந்திரங்கள் சப்த பிரம்மத்தின் சக்தி ரூபமாகும். கங்கா மாதா என்றால் சக்தியும் சைத்தன்யமும் சேர்ந்த ஒரு தெய்வ ரூபமாகும். அவள் கங்கை நதியோடு தொடர்புடைய ஒரு தெய்வீக அடையாளம். இதை போன்றே சூரிய பகவானும் தெய்வீக ரூபத்தில் ஒரு சைத்தன்ய நிலை, ஒளிக்கதிர்களுடன் கூடிய ஒரு வெளிப்பாடு ஆகும். இதுதான் தர்மத்தின் நுணுக்கமும் தெய்வீக ரகசியமும் ஆகும். மனிதனுள் நீரின் குணமும் உள்ளது. அந்த நீரை சுத்தம் செய்ய அவர் ஜலயக்ஞம் செய்ய வேண்டும். ஆகையால் அவர் காசியில் தினமும் கங்கையில் நீராட விரும்பினார். இந்த யோக சாதனையால் அனைத்து நதிகளின் இயல்பான நிலை தூய்மை அடைந்து புனிதமடைந்து விடுகின்றன. பாவங்களால் பீடிக்கப்பட்ட மனிதர்கள் நீராடும் பொழுது அனைத்து நதிகளும் அசுத்தமடைகின்றன. சைத்தன்ய ரூபமான ஞானிகள் தெய்வீக புருஷர்கள் அவற்றில் நீராடும் பொழுது அவை மீண்டும் புனிதமடைந்து விடுகின்றன. இந்த ஜலயக்ஞம் என்பதன் உள்ளர்த்தம் என்னவென்றால், அனைத்து ஜீவராசிகளிலும் உள்ள நீரோட்டம் தூய்மை அடைய வேண்டும் என்பதே ஆகும். தெய்வீக பேரரசரான ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் தனது கையின் அசைவினாலேயே கோடானு கோடி அண்டங்களை படைத்து காத்து அழித்து வருகிறார். அவர் உண்மையிலேயே ஸ்ரீ தத்தாத்ரேயர், மும்மூர்த்திகளின் ஐக்கிய ரூபம். திரேதாயுகத்தில் பாரத்வாஜ ரிஷிக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற சவித்ர காதக சயனம் செய்யப்பட்ட புனித இடமான பீடிகாபுரத்திலேயே பாரத்வாஜ ரிஷி கோத்திரத்தில் மனித ரூபத்தில் தெய்வீக திருவிளையாடல்களை புரிய அவதரித்துள்ளார். அவரது அவதார நோக்கம் மகா சித்தர்களையும் மகா யோகிகளையும் ஆசீர்வாதம் செய்து அவர்கள் மூலம் தர்மத்தை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தவேயாகும். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி ரூபத்தில் மீண்டும் அவதரிப்பதாக அவர் கூறிய உறுதிமொழியில் ஒவ்வொரு எழுத்தும் சத்தியமானது என்பதை நிறைவேற்றி விட்டார். அவரது தெய்வீக வாக்குறுதிகளை சந்தேகப்படுபவர்களும் ஸ்ரீ ஸ்ரீபாதரின் அவதாரத்தை கிண்டல் கேலி செய்பவர்களும் பேய் பிசாசுகளாக பிறப்பார்கள். இந்த பேய் பிசாசுகள் மன வலிமை குன்றியவர்களையும் பலவீனமானவர்களையும் துரதிருஷ்டசாலிகளையும் ஆட்கொண்டு விடும். அந்த பேய் பிசாசுகளுக்கு அவர் கந்தர்வ நகரில் நரசிம்ம சரஸ்வதி ரூபத்தில் வரும்பொழுது விடுதலை அளிப்பார். அவரது தெய்வீக வாக்குகளை சந்தேகிப்பவர்கள் ரௌரவம் போன்ற நரகங்களுக்கு செல்வார்கள். நீ எழுதும் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிருதம் என்ற புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு அட்சரமும் சத்தியம் ஆகும். இது பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படும். அந்த மகா புனிதமான காவியத்தை பக்தியுடன் எந்த மொழியில் பாராயணம் செய்தாலும் அளவற்ற புண்ணியத்தையும் அருளையும் தரவல்லது. அந்த மகா அவதார கடவுள் அவர் இதை மொழிபெயர்ப்பு செய்ய உரிய நபர்களை தேர்ந்தெடுத்து கொள்வார். அவர் மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது அவரது தனியான சிறப்பான கனிவான இரக்கம் நிறைந்த கடாட்சம் அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் மீதே இருக்கும். அவர் மேலும் கூறுவார், பூஜை அறையில் இந்த புத்தகத்தை வைத்து பூஜித்து வந்தாலே அவருடைய கருணை கிடைத்துவிடும். மேலும் இந்த கலியுகத்தில் இந்த புத்தகத்தை பாராயணம் செய்வதால் சகல வித சௌபாகியங்களையும் முன்னேற்றத்தையும் அடையலாம். நீ இந்த புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறாய் என்பது ஒரு நொண்டி சாக்குதான். அவரது தெய்வீக தாமரை மலர் சரணங்களே இந்த புத்தகத்தை எழுத வைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு நான், ஓ மகாத்மாவே, தாங்கள் கூறியது மிகவும் பொருத்தமானதுதான். மேலும் எனக்கு வேதங்களோ
வேத சாஸ்திர ஞானமோ எதுவும் கிடையாது. ஆனால் இவ்வளவு பெரிய காரியம் அஞ்ஞானியான என்னால் செய்யப்பட வேண்டும் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது என்றேன். அதற்கு பாஸ்கர பண்டிட், ஸ்ரீ தத்தாத்ரேயரின் கொள்கையே அது மட்டும்தான். இது அவருக்கு வழக்கமான திருவிளையாடல் ஆகும். ஒவ்வாத பொருட்களை கொண்டு நோய்களை குணப்படுத்துவது அசாதாரணமான மிகப்பெரிய செயல்களை அவற்றை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களின் மூலம் செய்ய வைப்பதுதான் அவரது பொழுதுபோக்கும் இயல்பாகும். அவரது தெய்வீக சக்திக்கு அது ஒரு சான்று ஆகும் என்றார். ஒருமுறை ஒரு சந்நியாசி குக்குடேஸ்வரர் கோயிலுக்கு வந்தார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் அப்பொழுது சிறு குழந்தையாக இருந்தார். ஸ்ரீ நரசிம்மவர்மாவும் ஸ்ரீ வேங்கடப்பய சிரேஷ்டியும் ஸ்ரீ ஸ்ரீபாதரை குதிரை வண்டியில் குக்குடேஸ்வரர் கோயிலுக்கு அழைத்துச் சென்றார்கள். அந்த சந்நியாசி கோயிலில் தியானத்தில் இருந்தார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் திடீரென்று சிரேஷ்டியிடம், தாத்தா, ஏன் இந்த மீனவர் இங்கே வந்துள்ளார் என்று கேட்டார். ஸ்ரீ நரசிம்மவர்மா மெதுவான குரலில், குழந்தாய், இவ்வாறு சொல்லக்கூடாது. அவர் ஒரு சந்நியாசி, ஆகையால் கோபித்து கொண்டால் சாபம் கொடுத்து விடுவார் என்று கூறினார். ஸ்ரீ ஸ்ரீபாதர், அதற்கு மாறாக மீனவர்களும் கோபம் அடைவார்களா? நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கும் மீன் சாப்பிடுபவரை மீனவன் என்று கூறாமல் சந்நியாசி என்று கூற வேண்டுமா என்ன என்று கேட்டார். ஸ்ரீ ஸ்ரீபாதருக்கு மக்களை சீண்டிவிடும் குணம் இருந்தது. அதே சமயம் அந்த சந்நியாசி கண்களை திறந்து விட்டார். அவர் தன் உடலில் இருந்து ஒரு துர்நாற்றம் வருவதை உணர்ந்தார். அவர் ஒரு உண்மையான துறவி. அவர் மச்சாவதாரம் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் அதற்கு ஏதேனும் அர்த்தம் உள்ளதா என யோசித்துக் கொண்டிருந்தார். பின்னர் ஸ்ரீ ஸ்ரீபாதர், சுவாமி, உங்கள் கமண்டலத்தினுள் சின்ன சின்ன மீன் குஞ்சுகள் உள்ளன. பாருங்கள், அவை எவ்வளவு ஆனந்தமாக நீந்தி கொண்டிருக்கின்றன என்றார். சந்நியாசிக்கு சிறப்பு அருள். இவை அனைத்துமே சந்நியாசிக்கு குழப்பத்தை ஏற்படுத்தின. ஸ்ரீ ஸ்ரீபாதர் அந்த சந்நியாசியின் கண்களை ஊடுருவி பார்த்தார். பின்னர் அந்த சந்நியாசி அந்தர்முகியானார். பின்னர் அவருக்கு யோக பார்வை தோன்றி உடலில் சிறு சிறு திசுக்கள் இரத்த அணுக்களாய் இருப்பதையும் உடலிலும் பல உறுப்புகளில் பல்வேறு எண்ணிக்கைகளில் இருப்பதையும் அவை மீன்கள் போலவே இருப்பதையும் உணர்ந்தார். அந்த சிறு சிறு திசுக்கள் தான் உடலில் பல்வேறு விதமான உணர்ச்சிகளை தோற்றுவிக்கின்றன என்று உணர்ந்து கொண்டார். அவர் மீன் வடிவில் இருக்கும் அந்த திசுக்கள் தான் தன் மூக்கிற்கு மீன் வாசனையை தோற்றுவிக்கின்றன என புரிந்து கொண்டார். அவ்வாறே சுவையை உணரும் திசுக்களும் மீன் வடிவத்தில் இருப்பதை தெரிந்து கொண்டார். ஆஹா, மச்ச அவதாரம் செய்வது என்பது இதுவன்றோ என்று மகிழ்ச்சியால் வியப்படைந்தார். ஒருவர் மூலாதார சக்கரத்தில் இந்த சிறு சிறு திசுக்களின் வாசனையை உணர்வாரேயானால், அதை பற்றிய ஞானம் பெறுவாரேயானால், அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வாசனைகளையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் சக்தி கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டார். அவர் சுய நினைவிற்கு திரும்பி புன்னகை புரிந்தார். ஸ்ரீ ஸ்ரீபாதரும் சிரித்தார். ஸ்ரீ ஸ்ரீபாதரின் திருப்பாதங்களில் அந்த சந்நியாசி விழுந்து வணங்கினார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஆசீர்வாதம் அளித்தார். பின்னர் அந்த சந்நியாசியின் உடலில் இருந்து நல்ல மனம் வீசத் தொடங்கியது. அந்த சந்நியாசிக்கு இது ஒரு யோக சாதனை ஆகும். இதை பயன்படுத்தியே பராசரர் மத்ஸ்யகந்தியை யோக ஞானகந்தியாக மாற்றினார் என தெரிந்து கொண்டார். பதிவிரதைகளின் உடலில் இருந்து நல்ல வாசனை பரவும், ஆகையால்தான் அவர்கள் சுவாசினிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
உடலில் உள்ள அனைத்து அனுபவங்களுமே மாற்றமடைந்து நல்ல மனமாக மாற்றமடையும் பொழுது உடல் ரீதியான மாற்றங்களும் நடந்து அவை நல்ல வாசனையை எங்கும் பரப்புகின்றன என்பதை ஸ்ரீ ஸ்ரீபாதர் மௌனமாக அந்த சந்நியாசிக்கு புகட்டினார். அவர் ஒரு தெய்வீக விளையாட்டில் திளைப்பவராவார். பின்னர் ஸ்ரீ ஸ்ரீபாதர், உனக்கு மத்ஸ்ய அவதாரம் பற்றி தெரியும். கூர்ம அவதாரம் தெய்வீக தன்மைக்கும் அசுரத்தன்மைக்கும் அடிப்படையானதாகும். தேவர்களும் அசுரர்களும் மந்தார மலையை ஆமை ஓட்டின் மீது வைத்தார்கள். அது தன் தலையை ஓட்டுக்குள் மறைத்து கொண்டது. நீங்கள் உள்முகமாக பார்த்து வாழ்வீர்களே ஆனால் மிகச்சிறந்த யோகியாக வருவீர்கள். மாறாக நீங்கள் புற உலகை நோக்கி விரிவடைந்து வளர்வீர்களேயானால் அனைத்து தீய குணங்களையும் சேர்த்து அசுரகுணம் உடையவர்களாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் வெளிநோக்குடன் வாழ்ந்தால் எவரேனும் உங்கள் தலையை சேதம் செய்ய நேரிடும். நீங்கள் இறந்து விடுவீர்கள். நீங்கள் அழிவற்றவராக இருக்க வேண்டும் என்றால் உள்முகமாகி யோக பயிற்சியில் ஈடுபடவும். அப்பொழுது கர்மபந்தங்களில் இருந்து விடுவிக்கப்படுவீர்கள் என்று ஆசீர்வதித்தார். ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா.